Hello friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா nail remover இல்லாம nail polish எப்படி remove பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ இதுதான் என்னோட nail. இதுல நான் fake nails எதுவும் வைக்கல. இது fake nail கிடையாது. இந்த ரெண்டு nail தான் உங்களுக்கு demo காட்ட போறேன். இப்ப நான் உங்களுக்கு அந்த ஷேப் கொண்டு வந்தேங்கறதும் உங்களுக்கு நான் next next வீடியோல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த நெயிலெலாம் உடஞ்சி போச்சு, அது எப்படி சீக்கிரமாக வளர்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்ம இப்போ டெமோக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் வந்து நீங்கள் இயர்பட்ஸு இல்லைன்னா ஏதாவது காட்டன் வச்சு நீங்கள் அழிச்சுக்கோங்க. தென் நான் செகண்ட் நெயிலுக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜோவின்னு ஒரு ஐஸ் மேட் நெயில் பாலிஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். ஸோ நான் அந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் இல்லைனா வேஸ்ட் நெயில் பாலிஷ் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த நெயில் பாலிஷை நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணணும்னு எந்த ஃபிங்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அது மேலே வச்சு நல்லா நார்மலாக ஃபஸ்ட்டு அடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது மேலேயே நிறைய கோட்டிங் கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ஷேட் வந்து நான் இப்போ எல்லோ யூஸ் பண்ணுறதுனால அந்த ரெட் மேலே வந்து பட்டு அந்த ரெட் வந்து ஷேடோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ரிமூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட டிஷ்யூ தீந்துச்சு, அதனால தான் நான் காட்டன் துணி வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணவாட்டி அந்த எக்ஸஸ்லாம் இருக்கும். அது சும்மா நீங்கள் கையிலேயே எடுத்தாலே இது வந்துடும். இல்லை நீங்கள் ஏர்பட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸும் நீங்கள் அதே மாதிரி வச்சு அந்த நெயில் பாலிஷை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டுமே அதே நெயில் பாலிஷ். நான் எந்த நெயில் ரிமூவரும் யூஸ் பண்ணலை, அதே நெயில் பாலிஷை வச்சு தான் ரெண்டு ஃபிங்கருக்குமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தென் இல்லை நான் இப்போ வந்து க்ரீன் கலர் ஜோவியோட ஐஸ் மேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஷாப்பிங் மாலில் வாங்கினேன். இப்போ நான் உங்களுக்கு அடித்து காட்டேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ரெட் கலர் அடிச்சிருந்தேன், அது ஒரு கோட்டிங் கூட தெரியாது. அவ்வளோதான். இதுதான் ஈஸியான சிம்பிளான பொதுவாக செலவு கூட இல்லாமல் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெயில் கட்டரை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம், நெயில் வளர்கிறதுக்கு என்னென்ன யூஸ், ஒயிட் கலரில் வர்றதுக்கு ஃபேக் நெயில் மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஒரிஜினல் தான். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.